நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர்களில் ஒருவர் ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்டிருக்கிறார். சுகர்மன் எஸ்கே குருஜி அவர்களே வணக்கம். அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய மிக தெளிவாக விளக்கம் கொடுக்கிறீர்கள். அந்த வகையில் உங்கள் சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையிலான எனது சந்தேகத்தை தீர்க்க முடியுமா? உதாரணமாக, சிம்ம லக்னத்தில் தேவரை சந்திரன் காலத்தில் பிறந்த ஒருவருக்கு தேவரை சந்திரன் பாவராக, அமாவாசைக்கு பக்கத்துலனே வச்சுக்கலாம், சிம்ம லக்னம் அமாவாசைக்கு பக்கத்தில் தேவரை சந்திரன் பாவராக வருவார், கரெக்ட். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, சிம்ம லக்னத்துடைய உங்களுடைய கேள்வியின் நோக்கம், சிம்ம லக்னத்துடைய யோகர்கள் பலன் நல்ல பலனை செய்யக்கூடியவர்கள், ஒரு லக்னத்தின் நண்பர்கள், சிம்ம லக்னத்திற்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு. ஆக நீங்கள் என்ன கேட்குறீங்க, சிம்ம லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு தேவரை சந்திரன் காலத்தில் பிறந்த ஒருவருக்கு தேவரை சந்திரன் பாவராக வருவார். ஆமாம், பாவத்துவ என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் பாவராக வருவார். சரி, குரு அட்டமாதிபதியாக வருவார். ஆமாம், குரு எட்டக்கூடியவராக வருவார். அவர் என்ன அமைப்பில் இருக்கிறார், எந்த இடத்தோடு பாவகத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார் என்பதை வைத்து அட்டமாதிபதியாக வருவார். அதாவது ஐந்தாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருந்தால் இரு ஆதிபத்திய கிரகங்கள் எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டின் பலனை அதிகமாக செய்யும் அப்படிங்கிற விதிப்படி ஐந்தாம் இடத்துல இருந்திருந்தால் அவர் இதாக வருவார், எதா வருவார், ஐந்தாம் அதிபதி பலனத்தை அதிகமாக செய்வார், அட்டமாதிபதி பலனை குறைவாக செய்வார். ஆக ஐந்தாம் இடத்தோடு இருக்கும்போது அந்த சிம்மலக்கணக்காரருக்கு 80% அல்லது 75% அதிர்ஷ்டத்தையும் எட்டாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய பாவ அமைப்பை பாவக பாப அமைப்பை 20-25% செய்வார். உங்கள் கேள்வி என்ன, சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் தேவரை சந்திர காலத்தில் பிறந்தவனுக்கு சந்திரன் பாவம் கெடுதல் செய்வார், உண்மை. ஏனென்றால் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் 12வது இடம் பிரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய பங்கு சந்தை லாபகீபம் இந்த மாதிரியான மறைமுகமான அமைப்புகள் ஓடி போகிறது 12வது இடம் ஓடி போகிறது, ஊரை விட்டு ஓடி போகிறது, தேசத்தை விட்டு ஓடி போகிறது, இது மாதிரியான அமைப்புகள் தான் அதை செய்வார். சரி, அந்த 12வது இடத்து அமைப்புகளை செய்யக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். சரி, அடுத்து என்ன கேட்டீங்க, குரு அட்டமாதிபதியாக வருவார். சரி, லக்னாதிபதி சூரியன் அரைப்பாவர். ஆமாம், பாவகிரகம் தானே, அரைப்பாவராகத்தான் இருப்பார், ஆனால் அரை சுபராச்சே. சரி, லக்னாதிபதி சூரியன் அரைப்பாவர், யோகாதிபதி பாதகாதிபதி செவ்வாய் முக்கால் பாவர், இதனை விட்டார். இப்போ இந்த 4 பேருமே உங்களுக்கு சரியில்லாதவர் அப்படின்னு சிம்ம லக்னத்திற்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சுகர்மன், உங்கள் கேள்வியை கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன், புரியாமல் கேட்குறீங்க, ஆனாலும் பல பேருக்கு இது உபயோகமாக இருக்கும். சரி, இதனை விட்டால் எஞ்சியுள்ள சனி புதன் சுக்கிரன்றாக லக்னத்திற்கு நன்மையை செய்யாத எதிரணியைச் சேர்ந்தவர்கள். ஆம், சுக்கர அணியைச் சேர்ந்த சனி புதன் சுக்கிரன் ராகு இந்த நால்வரும் சிம்ம லக்னத்திற்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே நன்மைகளை செய்வார்கள். சரி, இதில் வந்து புதன் வந்து நியூட்ரலாக இருப்பார். ஏன்னா அந்த புதன் வந்து லக்னாதிபதி சூரியனை தனக்கு மிக விரும்பிய நண்பராக கொண்டவர். சிம்ம லக்னத்துக்கு அதிபதியான சூரியனை முதன்மை நண்பராக கொண்ட புதன் இங்கே நியூட்ரலாக வருவார். எங்கேயும் பாருங்க, 9 கிரகங்கள் 2 ஃபுட்பால் டீமை போல விளையாடும். 4 கிரகங்கள் அந்த பக்கமும் 4 கிரகங்கள் இந்த பக்கமும் எல்லா லக்னத்திற்கும் வந்து ஒருவர் பொதுவானவராக வருவார். அந்த ஒருவர் யாருன்றதுல தான் நீங்கள் கொஞ்சம் குழம்புவீங்க. பேசிக்கில் இருக்கிறவங்க குரு அணிக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு கேது, சுக்கர அணிக்கு சுக்கிரன் சனி புதன், சுக்கிரன் சனி புதன் ராகு இந்த நால்வர். பொதுவான லக்னத்திற்கு இந்த நால்வரில் நால்வர், அந்த ஐவரில் நால்வர், இந்த மாதிரியான ஒரு இது வந்து 2 டீமுக்கு நடுவில் ஒருத்தர் ரெஃப்ரி மாதிரி நடுவர் மாதிரி செயல்படுவார். அந்த அமைப்பில் சிம்ம லக்னத்திற்கு நடுவரை போல செயல்படக்கூடியவர் புதனாக இருப்பார். ஏன்னா அவருக்கு லக்னாதிபதி சூரியனை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நண்பருக்கு நீங்கள் தீமை பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப பிடிக்கும், அவர் உங்களை ஃப்ரெண்டாக கூட நினைக்கல, உங்களுக்கு அவரை பிடிக்கும், அவர் உங்களை ஃப்ரெண்டாக நினைக்கல, ஆனாலும் அவன் என்ன நண்பனாக நினைக்கலையேன்னு நினைக்காம நீங்கள் அவருக்கு நினச்சிக்கிட்டு நீங்கள் தீங்கு பண்ண மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு அவர் பிடிக்கும் என்பதால் அதுதான் நம்ம புதன் தசையில் சூரியன் வந்து எப்படியோ புதன் சூரியனை நண்பராக நினைக்கிறதுனால சிம்ம லக்னத்துக்கு புதன் தசை நல்ல சுபத்துவ நிலைமையில் நன்மைகளையே செய்யும்.
இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிற சில நுணுக்கங்கள். நீங்க என்ன கேக்குறீங்க, சிம்ம லக்னத்திற்கு தேவரையில பிறந்துட்டார்னா தேவரை சந்திரனும் பாவராய் விடுவார், அதே மாதிரி குருவும் பாவராடுறா அட்டமாதிபதி ஆயிடுறாரு, செவ்வாயும் முக்கால் பாவராயிடுறாரு. இயற்கை லக்ன சுவர் வேற, இயற்கை சுவர் வேற இல்லையா, அவரும் ஆயிடுறாரு. சூரியன் அரை பாவர் ஆயிடுறார். இந்த நிலைமையில எதிரணியை சேர்ந்தவர்கள் சனி புதன் சுக்கரன் அவர்களும் இந்த வகையில பாவத்துவ அமைப்புல இருந்தா, சுக்கரன் சனி புதனும் பாவத்துவ அமைப்புல இருந்தா, பிறந்ததில் இருந்தே முறையே அட்டமாதிபதி குரு சனி புதன் அதன் பின்னர் மேற்குறிப்பிட்ட கேது சுக்கர தசைகள் ஒருத்தனுக்கு வரும்போது, இந்த மாதிரி சுக்கரன் சனி புதன் பாவத்துவமாக இருந்து பிறந்ததிலிருந்தே குருதசை ஆரம்பிச்சு சனி தசை புதன் தசை கேது தசை சுக்கர தசை ஒருத்தருக்கு வந்தா நீங்கள் வரும்போது அதனுடன் சேர்ந்து நீங்கள் திரும்ப திரும்ப கூறும் தனித்த புதன் வளர்பிறை சந்திரன் சுக்கரன் குரு என்பவை மறைவு ஸ்தானங்களான 6, 8, 12 இருந்தா, கேந்திர ஸ்தானங்களான எஞ்சிய பாவகிரகங்கள் 4, 7, 10 இருந்தா அவன் அனுபவிக்க முடியுமா? அதாவது நீங்க கேட்கறதோட சுருக்கரனா, எல்லா கிரகமும் பாவத்துவமாயி போச்சியா, என்னையா நடக்கும்னா அவன் தானங்க கோயில் வாசல்ல பிச்சைக்காரன் உட்காந்துக்கிறான், டாஸ்மாக் வாசல்ல படுத்து கிடக்கிறான். பலவளவளவளன்னு கேட்டிருக்கிறீங்க, குறிப்பா சுருக்கமா இப்படியே நீங்க கொடுத்த கமெண்ட்டை அப்படியே வாய்ச்சா மற்றவங்களுக்கு புரியாது. சிம்ம லக்ன ஜாதகம்னு கேட்டிருக்கிறீங்க, தேய்பிரை சந்திரன் சொல்லிட்டீங்க, அப்ப சந்திரனும் பாவர், ஏற்கனவே அவர் லக்ன பாவர் தான். அவர் அந்த கிரக அந்த சூரியனோடு நட்பு கொண்டவராக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கங்க, என் கையில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் உங்களுக்கு தர முடியும், எனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நான் உங்களுக்கு தர முடியும். சந்திரன் குழந்தைகளை கொடுப்பவர் அல்ல சிம்ம லக்னத்திற்கு, அவர் 12 5 கூடிய நல்ல விஷயங்களை அவர் செஞ்சிட மாட்டார். பாவகம் பாவக சுபத்துவம், காரகம் பாவத்துவத்துல தான் அப்படியே டிராவல் பண்ணிட்டே வரணும்னு அடிக்கடி சொல்லுவேன். சந்திரன் என்ன கொடுப்பார் உங்களுக்கு? பாவத்துவமாக தான் ஜெயிலுக்கு போகப்பார், ஏன்னா அவர் 12 சுபத்துவமாக தான் வெளிநாட்டுக்கு அனுப்புவார். பங்கு சந்தையில லாபம் மறைமுகமான தன லாபங்களை கொடுப்பார். எங்கிட்ட என்ன இருக்கோ அதானங்க உங்களுக்கு கொடுக்க முடியும், எங்கிட்ட இருக்கிறத விட்டுட்டு நீங்க பாட்டில் நான் அடிக்கடி சொல்லுவேனே, சனி கிட்ட போய் பழைய சொல்றதுக்கு பிரியாணி கேட்டா எப்படின்னு கேட்பேன். காலம் காத்தால என்கிட்ட அம்மா தாயே நான் வந்து என் வாசல்ல வந்து பிச்சை எடுக்க வந்து நின்னீங்கன்னா நான் காலம் காத்தால எப்படி பிரியாணி போட முடியும்? ஒரு கிரகம் எதை தரும், காரக ஆதிபத்தியத்தில் எதை தரும் என்பதை புரிந்து கொண்டால் தான். சிம்ம லக்னம், நீங்கள் கேட்கின்ற கேள்வி என்ன, தேய்பிரையில பிறந்துட்டார், அமாவாசைக்கு முந்தின நாள்னே வச்சுக்குவோம், தேய்பிரை அமாவாசைக்கு முந்தின நாளே அவர் வந்து வலிமையற்ற நிலையில் இருக்கிறார். சந்திரதசையில் என்ன கொடுப்பார்? 12 பாவத்துவத்தை கொடுப்பார். பௌர்ணமியில் இருக்கிறார், 12 சுபத்துவத்தை கொடுப்பார். 12 சுபத்துவம் என்ன, பாவத்துவம் என்ன, ஆதிபத்திய காரக சுபத்துவ பாவத்துவங்களை தானே பார்க்கணும். 12 பாவத்துவம் என்ன, விரயம் தூக்கமில்லாத நிலைமை, காராகிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சிறைவாசம், ஊரை விட்டு ஓடிப்போகுதல். எப்படிங்க ஊரை விட்டு ஓட போறீங்க, கடனுக்காக ஓட போறீங்களா, வேலைக்காக ஓட போறீங்களா, இதில் தான் சுபத்துவ பாவத்துவம் வந்துடும். ஊரை விட்டு ஒரு இடத்த விட்டு ஓடி போறவன் 12 சம்மந்தப்பட்டவன், ஊரை விட்டு கடனுக்காக ஓடி போகிறான், பாவத்துவமாக ஓடி போகிறான். நல்ல வேலை கிடைச்சிருக்கு, 1.5 வேலை கிடைச்சிருக்கு, இங்கே 30,000 தான் சம்பளம், அங்கே 1.5 சம்பளம், சுபத்துவமாக இருக்கிறது சுபத்துவமாக போயிருக்கிறான். காரக பாவக விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல தானே எப்படி சுபத்துவ பாவத்துவன்றதை சொல்லித்தரேன். அப்போ 12 காராகிரகத்தையும் குறிக்கும், பரதேச வாசத்தையும் குறிக்கும், ஓடி போகிறதையும் குறிக்கும், தூக்கம் இல்லாதையும். ஒருத்தர் படுத்தவனும் படுத்துடுறான், 12 பாவகம் சுபத்துவமாக இருக்கு, படுத்தவனும் தூங்கிடுறாயா, பெட்ரூம் அழகாக வச்சிருக்கிறாயா, உள்ள போனாலே அப்படியே பெட்ரூம் பார்த்தாலே பல பல பரப்பாலும் இருக்கு, 12 பாவகம் சுபத்துவமாக இருக்கிறது, அதுதான் மோட்சம்னு சொல்றோம். உலகத்தை விட்டு ஓடி போனதுக்கப்புறம் என்ன இருக்கிறதுன்றதையும் 12 தான் ஏன் பார்க்கணும். ஒரு வாழ்வின் அனைத்து இறுதி நிலைகளையும் அதுதான் அதில் சொல்றோம். ஆக சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ, இப்போ இந்த தேவரி சந்திரன் சொல்லிட்டீங்க, அப்போ 12 பாவகமும் இருள் கிரகமாக இருக்கும் பொழுது, சரி அப்போ இந்த 12 பாவத்திலேயே சொல்லுவோம், தேய்பிரை சந்திரன் அமாவாசைக்கு முதல் நாள் சந்திரன் எங்கோ ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், 12 பாவத்திலே இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கோ ஒரு இடத்துல இருக்கிறார், 12 பாவத்தில் சனிராக இருக்கிறது, சனி செவ்வாய் இருக்கிறது, 12 பாவகம் பாவத்துவமாயி விட்டது, படுக்கறிய சுகம் அவருக்கு இல்லை, படுத்தவனா தூங்க மாட்டார், ஜெயிலுக்கு போக போறாரா இல்லையான்றது லக்னாதிபதியோட அடுத்த அமைப்புகளை பொறுத்தது, ஜெயிலுக்கு போகிறார், பங்கு சந்தையில் நஷ்டம் வரப்போகுது. 12 பாவகத்தின் அத்தனை அசுப விஷயங்களும் நடக்கும், வீண் விரயம்,
செலவாளி, தேவையில்லாத செலவாளி. 12 பாவகம் சுபத்துவம், நல்லதுக்காக செலவு பண்றான், வள்ளல். 12 பாவகம் சுபத்துவம், நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்கிறான், ஒருவரை வாழ வைக்கிறான், தானம் தர்றான். கர்ம 12 பாவகத்துல சுபர் இருந்து 12 பாவகாதிபதி சுபராகி 12 பாவகாதிபதி வலிமையாக இருக்கும்போது தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை சந்தோஷமா செலவு பண்ணுவான். அப்ப அந்த அமைப்புல நல்லா இருக்குமே. 12 பாவத்துல என்னென்ன காரகத்துவங்கள் எப்படின்றத கொஞ்சமாவது அப்படியே மைண்ட்ல சில விஷயங்கள்லாம் மனப்பாடம் பண்ண முடியலன்னா கூட அடுத்தடுத்து ஜாதக அமைப்புகளை பார்க்கும்போது கேள்வி என்னன்னு தெரியும் போது தானே அந்த பாவக அமைப்புக்கு வருவோம். ஆக தேய்பிரை சந்திரனாக அவர் இருந்தாலும் கூட 12 பாவகமும் கெட்டு விட்டது அப்படின்ற போது 12 பாவகத்தின் அசுப விஷயங்கள் நடக்கப் போகின்றன. வெளிநாட்டுக்கு போகாதே, போக முடியாது, போனா கஷ்டப்படுவேன், போவியா மாட்டியான்றது தசாபக்தியின் அடிப்படையில. இத்தனையும் இருக்கிறது, சந்திரதசை வரவே இல்லை, 12 பாவகம் அவருக்கு செயல்படாது. அத்தனையும் எப்போது நடக்கும், தசையில தானே நடக்கும். 12 அதிபதியோட பாவகம் பாவத்துவம், 8 அதிபதியும் பாவத்துவம், 12 அதிபதி தசையில 8 அதிபதி புக்தி, ஜெயிலுக்கு போக போறார், வெளிநாட்டுக்கு போக போறார், எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்பட போறார், சுதந்திரத்தை இழக்க போறார், கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போக போறார், மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்படியே உள்ள வந்துடணும் இல்லையா. சரி, கேள்வி என்ன, சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு சந்திரன் பாவராகி விட்டார், ஏற்கனவே குரு அட்டமாதிபதியா இருக்கிறார், நீங்க வசதியா 5 அதிபதியா அவர் தான்றதை மறக்கிறீங்களே. வாழ்க்கையே ஜிக்ஜாக் தானே, இரண்டு வித நிலைகளையும் வாழ்க்கை போறது தானே, ஜோதிடம் அப்படித்தானே, ஆண் பெண் எப்படி சமத்துவம் அப்படின்ற மாதிரி எல்லா கிரகங்களும், 9 கிரகங்களும் நமக்கு தேவைன்னு அடிக்கடி சொல்றேனே. பாவராக இருந்தாலும் 9 கிரகங்களும் தேவை. ஆட்சி உச்சம் அடையாமல் 9 கிரகங்களும் நட்பு நிலையில் இருக்கிறது மிக உயர்நிலை ஜாதகம் இல்லையா. எந்த கிரகமே ஆட்சி உச்சம் அடையல, எந்த கிரகமும் நீச்சம் அடையல, எந்த கிரகமும் பல பலன் இல்லை, ஆனா அத்தனை கிரகங்களும் நட்பாக இருக்கிறது மிக யோக ஜாதகம் இல்லையா. அனைத்தும் அவருக்கு நிறைவாக கிடைத்திருக்கிறது அர்த்தம். ஆக பாவத்துவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சுகர்ராம் எஸ்கே, அந்த பாவத்துவம் என்பதை எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ, அந்த பாவத்துவம் என்பதை எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது அந்த டக்கு 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 டக்குன்னு விடை வந்துடும். தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் அவருடைய தசை வராத வகையில், அவர் கூடுதலாக 12 பாவகம் வலுக்காத வகை, பாவத்துவம் அடையாத வகையில் அந்த பாவக பலன்கள் நடக்காது. அந்த அதைத்தான் நம்ம மைனூட்டாக புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து நீங்களே கேட்குறீங்க, பாதகாதிபதி முக்கால் பாவர், கால் பங்கு சுகர்ன்றது இருக்குல்ல, எல்லா கிரகங்களும் வலிமை இழந்து விட்டன, 6, 8, 12 இப்போ தொடர்பு கொண்டு விட்டன. நீங்க சொல்ற மாதிரி இப்ப இதே இதுல அவயோக திசைகள், சிம்ம லக்னம், சனி புதன் கேது சுக்கர திசைகள் வந்து விட்டன. அந்த சனி புதன் கேது சுக்கர திசைகளுக்கான விதிவிலக்காக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நட்பு வீடுகளில் நான் சொல்லியிருக்கிறேன், ஆட்சி அதாவது 3, 6, 10, 11 இடம் என்று சொல்லப்படக்கூடிய உபசய ஸ்தானங்களில் லக்னத்தின் எதிரணியைச் சேர்ந்தவர்கள் அமர்ந்திருக்கும் போது நல்ல பலன்கள் என்று நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினும் என்னுடைய நீண்டகால ஆய்விற்கு பிறகு நான் சொல்லுவது என்னவென்றால், 3, 6, 10, 11 வீட்டில் இடத்துலையும் நட்பு வீட்டில் அந்த கிரகம் சுபத்துவமாக தான் அள்ளி குவிக்கும் இல்லையா. சுகர்ராம், சுகர்மேன், சுகர்மேன் அள்ளி குவிக்கும் இல்லையா. அப்ப சனி புதன் கேது சுக்கர திசைகள் வந்தால் கூட சிம்ம லக்னத்திற்கு 3, 6, 10, 11 இடங்களில், சில நிலைகளில் 3 இடத்துல சனி உச்சமாக இருக்கும் போதும் சுபத்துவமாக தான் சிம்ம லக்னத்துக்கு நல்ல பலன் தருவார். சுக்கரன் அங்கே 3 இடத்துல ஆட்சியாக இருந்தால் கூட அங்கே கூடுதலாக பாவத்துவத்தை பெறாத நிலைமையிலும் நல்ல பலன்களை தருவார். எங்கே எப்படி சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவுல அமைப்பின்படி கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன என்பதை அப்படியே நுணுக்கமாக உள்ளே கவனிக்கும் போது காரக, இப்போது நான் சொன்ன சந்திரனுக்கு சொன்ன அந்த காரக ஆதிபத்திய விஷயங்களை, சரி என்னதான் சுக்கரன் பாவராக இருக்கட்டும், சிம்ம லக்னத்திற்கு அவர்தானே தொழிலை தர வேண்டும், சூரியனுக்கு ஆகாத கிரகம், சூரியனை எதிரியாக நினைக்கின்ற கிரகம், அவர்தானே தொழில தரணும் சிம்ம லக்னத்துக்கு. ஏன் சிம்ம லக்னக்காரன் எல்லாம் சினிமாக்கு பஸ் டிக்கெட் எடுத்துட்டு திருநெல்வேலியில் பிறந்தான்னா கூட ரயில் ஏறி மஞ்சப்பையை தூக்கிட்டு ஏன் ஸ்டுடியோ ஓடியாடுறான், சிம்ம லக்னத்தில் பிறந்தவன் எல்லாம் சினிமா ஆசையை கொடுக்குறவர் அந்த சுக்கரன் தானே, அந்த பாவகம் சுக்கரனுடைய கலை வீடாகத்தானே 10 வீடு இருக்கிறது இல்லையா. அப்ப ஏற்கனவே ஒரு கேந்திராதிபத்திய தத்துவத்தில் சொல்லியிருக்கிறன்ல, அவர் 10 அதிபதியானதுனால 10, 8 வீட்லையும் 10, 6 வீடமான 3, 5 இருக்கும்போது யோகம்னு சொல்லியிருக்கிறன்ல, 10, 8 மறைஞ்சா 5 போய் உட்காருவார். இயற்கை சுபகிரகமான சுக்கரன் திரிகோணத்தில் அமரும்போது தன்னுடைய கேந்திர 10 வீட்டிற்கு 8 மறைந்து திரிகோணத்தில் உட்காரும்போது நல்ல பலன்களை செய்வார்னு சொல்லியிருக்கிறேன்ல. குருவின் வீடு தனுசு வீட்டில் உட்காரும்போது அவர் அதிக சுபத்துவத்தை அடைவார் இல்லையா, தொழில் மேன்மையை கொடுப்பார் இல்லையா. அனைத்து நிலைமைகளிலும்
அப்படியே ஆழமா நீங்க சொல்ற அந்த சனி புதன் சுக்கர சிம்ம லக்னத்துக்கு வரக்கூடாது சார். அவரும் பாவத்துவமாயிட்டாரு. பாவத்துவமாயிட்டார்னா அவன் தான் டாஸ்மாக் வாசல்ல படுத்து கிடக்கிறான் வாழ்நாள் முழுக்க. வாழ்நாள் முழுக்க உடல் உழைப்பால் மட்டுமே வண்டி எடுத்துக்கிட்டு கை ரிக்ஷா எடுத்துக்கிட்டு ஒரு பீடி எடுத்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு 5 ரூபா 10 ரூபா யாரா கொடுவாங்களான்னு பாத்துக்கிட்டு டாஸ்மாக் வாசல்ல கட்டிங் வாங்கி கொடுப்பானு பாத்துக்கிட்டு ஆளுங்க இருக்கிறாங்கல்ல லைஃப் ஃபுல்லா அவர்கள் ஜாதகம் எப்படித்தானே இருக்கும். சுபத்துவமாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாவத்துவம்னு ஒண்ணு இருக்குல்ல உலகத்தின் அந்த பக்கம் என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது. சொகுசாக இருக்க பிறந்தவர்கள் ஒரு பக்கம், நம்மளை மாதிரி நடுவாந்திரமா கொஞ்சம் ஏதோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க ஒருத்தவனுக்கு வந்து சரிவே கிடையாது. அரச வாழ்க்கை எதையும் சாதிக்க பிறந்தவன் ஒரு நடுவாந்திரமான ஓரளவுக்கு பரம்பொருளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மிடில் கிளாஸ் லைஃப் நம்மளை மாதிரி ஒண்ணுமே இல்லாதவன் இருக்கிறான்ல எங்களுடைய சென்னையில் கூவங்கரையோரம் படுத்து கிடக்கிறவன் கூவங்கரையோரம் குடிசையில் இருக்கிறவன் உழைப்பாளியாக இருப்பான். 1000 ரூபா 1000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிப்பான். நம்ம சம்பாதிக்காத அளவு கூட சம்பாதிப்பான். ஆனால் அன்றைக்கே அதை குடிச்சு காலி பண்ணுவான்ல அல்லது வேறு வகையில் ஒரு சூதாட்டமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டு போகிறவன் இருக்கிறான் இல்லையா. அன்றாடம் காட்சியாக இருந்தால் கூட அதே 1000 ரூபா ஆட்டோவில் சம்பாதிச்சு செம்மையாக மனைவி குழந்தைகளை குடிக்காமல் காப்பாற்றுகிறவன் இருக்கிறார் இல்லையா. இதைத்தானே அந்த அமைப்பில் நம்ம சொல்கிறோம். எதில் சொல்கிறோம்? இந்த நிலையில் சொல்கிறோம். சுபத்துவ பாபத்துவ நிலையில் சொல்கிறோம். நீங்கள் என்ன கேட்குறீங்க? சிம்ம லக்னத்திற்கு ஐயா இப்படி எல்லாருமே வந்துடுறாங்களே, அப்போ சனி புதன் கேந்திர சுக்கரதசைகளை வந்து அதுங்களும் பாவத்துவமாக இருந்து என்னதான் கேந்திரத்தர கோணத்தில் இருந்தாலும் அவனுக்கு வந்து அவனது வாழ்நாளில் ஒருபோதுமே அவன் சந்தோஷத்தை அனுபவிக்க போவதில்லையே, இதற்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? ஆமாம், கோவில் வாசலில் உட்கார்ந்துருக்கிறவர் வேணும்னே உட்கார்ந்துருக்கிறாரா? இந்த என்னமோ ஒரு பிச்சைக்காரன் படத்தில் வந்த மாதிரி 48 நாள் எங்கள் அம்மாவுக்காக நான் வேணும்னே பிச்சை எடுக்கிறேன்னு சொல்ல போகிறேன். கோவில் வாசலில் உட்கார்ந்துருக்கிறவர் விரும்பி உட்கார்ந்துருக்கிறாரா? இல்லையே. அவருடைய ஜாதக அமைப்பு தானே, அவருடைய ஜாதக அமைப்பின்படி அவருக்கு ஒரு ஒரு வேற வழி இல்லை. அவர்கிட்ட போய் ஒரு கதையை உண்மையாக கேட்டோம்னா, நான் கேட்டிருக்கேன் சிறு வயதில் நான் கேட்டிருக்கேன், அவர்கிட்ட போய் கேட்டோம்னா நாம் உண்மையாகத்தான் அவருடைய இதை அக்கறையாக நம்ம கேட்குறோம்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் நம்மளை நம்ம பக்கத்துலேயே அவர் பக்கத்துலேயே போய் உட்காருவோம். உட்காருங்க, தப்பு ஒன்றும் இல்லையா. பக்கத்திலே உட்காந்துட்டு ஏங்க இப்படி ஆனீங்க என்ன ஆனீங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் உட்காரும் போதே அவர் கொஞ்சம் யோசிப்பார். இவன் கொஞ்சம் கூச்சம் இல்லாமல் ஏதோ ஒன்று அக்கறையாக தான் கேட்கிறான். நம்மையும் கேட்பதற்கு ஒரு ஜீவன் இருக்கின்ற மாதிரிலாம் அவர் சொல்லுவார். கதை வேறையாக இருக்கும். கிரகங்களுடைய விளையாட்டு, கிரகங்களுடைய தாக்கம். ஆகவே எல்லா நிலைகளிலும் எத்தனை அமைப்பாக இருந்தாலும் சிம்ம லக்னத்துக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க, எல்லா லக்னத்துக்கும் இதை நான் பொருத்தி சொல்லியிருக்கிறேன். சுபத்துவம் பாபத்துவம் அமைப்பு அப்படிங்கிறத வந்து நீங்கள் இப்போது நான் 12ஆம் பாவகத்தை பொருத்தி பார்த்த மாதிரி சிம்ம லக்னத்திற்கு நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? குரு அட்டமாதிபதினு எடுக்கிறீங்க. 8 இருந்தால் அவர் அட்டமாதிபதி, 5 இருக்கும்போது அவர் பஞ்சமாதிபதி ஆகிடுவார். செவ்வாய் பாதகாதிபதினு எடுக்கிறீங்க. அவர் 9ஆம் இடத்திற்கு 8ஆம் வீடான மறைந்த 4ஆம் வீட்டில் கேந்திரத்தில் இருந்தால் பாதகாதிபதி இல்லையே. இந்த 2 நிலைகளில் தானே மனிதனுடைய வாழ்க்கையே டிராவல் ஆகுது. ஒரு சிலர் மட்டுமே அனுபவிக்க பிறந்தவர்கள்ன்ற போது நல்ல அனுபவிக்க பிறந்தவன் ஜாதகம் வந்து ஏன் பல பல பலன் இருக்கு? நான் தான் அதை அடிக்கடி சொல்கிறேனே. உயர்குடியில் பிறந்தவன் ஏன் ஒளி மிகுந்த சந்திரனுடைய பௌர்ணமிக்கு 2-3 நாள் முன்ன பண்ண பிறந்தவன் எல்லாம் உயர்குடியில் பிறந்திருக்கிறானே ஏன்னு கேட்டேன்ல. நிறைய பௌர்ணமியில் பிறந்தவங்க எல்லாம் ஏன் அரச பதவி அடைந்த மந்திரிகள் எம்எல்ஏகள் எல்லாம் ஜாதகம் பாருங்கள், எல்லாம் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறாங்க. இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு இன்றைக்கி வந்த ஒரு அத்தனை ஜாதக அமைப்பையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பௌர்ணமியில் பிறந்தது. நான் இப்போ ஒரு மந்திரியோட ஜாதகம் பார்த்தேன், மந்திரி வந்து சுத்தமாக பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறாரு, அதனால தான் அவர் மந்திரியாக இருக்கிறாரு. நீங்கள் தேவரேன்னு சொல்கிறீங்கல்ல. வாழ்க்கையில் அந்த 1000-இல் 1, 1,000,000-இல் 1, 10,000,000-இல் 1, 1,000,000,000 இந்த சப்ஜெக்ட் எல்லாமே ஒளித்தன்மையோடு அப்படியே போயிடும். அதையெல்லாம் ஆராய்ச்சி ஆராய்ந்து பார்த்து விட்டு தான் சுபத்துவ பாபத்துவ தத்துவத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆக என்ன கேக்குறீங்க? இத்தனை இருந்தாலும் நீங்க திரும்ப திரும்ப கூப்பிடுற சொல்ற தனித்தபுதன் வளர்புரை சந்திரன் சுக்கரன் குரு என்பவை மறைவு ஸ்தானத்தில் அல்லது கேந்திரங்களான 4 7 10 எஞ்சிய பாப கிரகங்கள் திரிகோணத்திலும் இருந்தால் அவன் வாழ்நாள்ல ஒருபோதும் சந்தோஷத்தை அனுபவிக்க போறதே இல்லையே. உண்மை கர்மாவின் அடிப்படையில தான் எத்தனையோ ஜாதகங்கள் சார் இதையெல்லாம் விட்டுருங்க. லக்னமே சுத்தமா கெட்டு போச்சு. அவர் மனம் பாதிக்கப்பட்ட நபராக இருப்பார் இல்லையா, வாழ இயலாதவராக இருப்பார் இல்லையா, வாழ தகுதியற்றவராகவும் இருப்பார் இல்லையா. அதாவது இந்த மாங்கிராட்டு குழந்தைகள்னு சொல்கிறோம்ல, அப்நார்மல் குழந்தைகள் அவங்களாம் வந்துடுறாங்கல்ல. பிறவியிலிருந்தே மன வளர்ச்சி குன்றியவர்களாக வந்துடுறாங்கல்ல. லக்னத்தில் செவ்வாசனி ராகு, லக்னாதிபதி நீச்சம்,
லக்னாதிபதி நீச்சம் பாபத்துவம் லக்னத்தில் செவ்வாய் சனியராக தொடர்பு, லக்னத்திற்கு குரு சுக்கர தொடர்புகளே இல்லை. வாழ இயலாதவராயிடுறாருல, வாழ இயலாதவரா இருந்ததுக்கு அப்புறம் தானே யோகமே யோகம் இல்லைன்றது வந்துடுது. ஆகவே கர்மாவின் அடிப்படையில் நமக்கு சம்பவங்கள் நடக்கின்றன, நம்முடைய வாழ்க்கை தரம் அமைகிறது. அவயோக திசைகள் வந்தால் கூட எந்த நிலைமையில இருந்தால் யோகம் தரும். அவயோக திசையிலேயே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவங்களாம் இருக்கிறாங்க. அவயோக திசையில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவங்க இருக்கிறாங்க. 3, 6, 10, 11 இடத்துல அவயோகர்கள் அமர்ந்து வலுவான நிலைமையில் இருந்தாங்கன்னா கோடிக்கணக்கில். என்னுடைய நண்பர் துலாலக்ன நண்பர் ஒருத்தர் சொன்னனே, துலாலக்ன நண்பருக்கு இப்போ சனிதசை நடந்துகிட்டு இருக்கு. அதே குருதசை, துலாலக்னத்திற்கு வரக்கூடாத குருதசை, 11 இடத்துல உட்காந்து பூர நட்சத்திரத்தில் வற்பத்தமாகி நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்சாரே. எல்லா நிலைகளுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. அவயோக திசைகளாக இருந்தாலும் கூட பாவத்துவமின்றி கிரகங்கள் இருக்கின்ற நிலைமையில தங்களுடைய ஆதிபத்திய காரக கடமைகளை செய்தே தீரும். சந்திரன், இப்ப நான் சொன்ன மாதிரி தேவரை சந்திரன் பாவத்துவம் ஜெயிலுக்கு அனுப்புவார், சுபச்சந்திரன் வெளிநாட்டிற்கு அனுப்புவார், 12 இடத்து பாவத்துவ சந்திரன் ஜெயிலு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறைக்குள் அடைப்பார், 12 இடத்து சுபச்சந்திரன் மிக விசாலமான ஒரு நாட்டில் ஜாலியாக வாழ விடுவார். அவ்வளோதான், ஆதிபத்தியம் காரகத்துவம் எந்த இதில் ஜங்ஷனில் எந்த இடத்துல அந்த கிரகம் டிராவல் பண்ணுது, சுபத்தன்மையை எப்போது சுப பாவத்துவத்தன்மையை அப்படியே புரிஞ்சுக்கும் போது, செவ்வாய் சனிக்கு மட்டுமே நான் சொன்ன அந்த சூட்சமோட தத்துவத்தை புரிஞ்சுக்கும் போது இந்த கிரகம் இதைத்தான் கொடுக்க போதுன்றது தெல்ல தெளிவாக சொல்லிவிட முடியும். உண்மை நீங்கள் கொஞ்சம் அனுபவம் வேணும், அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 12 இடம், அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, 8 அதிபதி ஆகிட்டாரே, சரி 8 அதிபதியாக இருந்தால் 8 வீட்லேயே இருக்கிறாரா, சரி 8 வீட்லேயே சனி ராகு தொடர்பு, செவ்வாய் தொடர்பு இங்கே யோகத்தை செய்யும், சனி ராகு தொடர்பு இருக்கிறதா, அமாவாசை சந்திரனுடைய தொடர்பு இருக்கிறதா, 8 இடத்தின் பாபத்துவம் நடக்க போகிறது, கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து அத்தனை விஷயங்களும் இங்கே நடக்க போகுது. வெளிநாட்டில் போனால் கஷ்டப்பட போகிறார், ஒட்டகம் வைக்க போகிறார், இன்ஜினியரிங் படிச்சுட்டு 8 இடத்தினுடைய பாப விஷயங்கள் நடக்க போகின்றன. அப்படியே செவ்வாய்க்கு வந்துடுங்க. இப்போ நீங்கள் சொன்ன செவ்வாய் முக்கால் பாபர் தான், கால் சுவர் என்பது ஒரு அமைப்பு இல்லையா. இயற்கை பாபரான செவ்வாய் 9 இடத்திற்கு அதிபதியானால் அந்த 9 8 மறைந்து கேந்திர வீட்டில் அமர்ந்திருந்தால் யோகம் தானே. செவ்வாய் 4 வீட்டில் இருக்கிறாரு, திக்பலம் எழுந்திருக்கிறார், ஆட்சி பெற்று அவர் திக்பலம் எழுந்திருக்கிறது நல்லது. ஸ்தான பலத்தையும் திக்பலத்தையும் பாபகிரகங்கள் ஒருங்கே அடையக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறது தான். மூல நூல்கள்லாம் அவ்வளோ விரிவாகலாம் இல்லவே இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஸ்தான பலத்தை எதுக்கு சொன்னாங்க, திக்பலத்தை எதுக்கு சொன்னாங்கன்றதெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, அவங்களாம் மாஸ்டர்ஸ், அல்லது அவர்களுக்கு தெரியாது. கிரக அமைப்புகள் இதுதான், கிரக வலிமை இதுதான். சில பேர் தான் வந்து ஷட்பலம் ஷட்பலம் ஷட்பலம், அதெல்லாம் ஷட்பலத்துலலாம் ஒன்றுமே கிடையாது, சுபத்துவத்துக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. ஷட்பலத்திலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே, நானே என்னுடைய ஜாதகத்தை உதாரணமாக சொல்லியிருக்கிறேன்ல, ஷட்பலத்தில் குறைவான அமைப்பு என்னுடைய புதனுக்கு தான், சுபத்துவத்தில் என்னுடைய கிரகத்தை என்னை ஜாதகத்தில் புதன் தான் அதிக சுபத்துவம். ஷட்பலம்லாம் வச்சுக்கிட்டு பலமே சொல்ல முடியாது, அப்படி பலம் சொல்கிறது சுத்தமாக தப்பாகும். நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ அமைப்பை எப்போது புரிந்து கொண்டிருக்கோ அப்போ அட்டகாசமான அந்த அமைப்பு வரும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நான் சொல்கிற பாருங்க, செவ்வாய் பாபர் தான், பாதகாதிபதி தான், தன்னுடைய பாதக வீட்டிற்கு 8 மறையும் பொழுது 4 இடத்துல இருப்பார், பாப கிரகங்கள் கேந்திரங்கள் இருக்கணும், கேந்திரத்தில் ஆட்சி ஆவார், திக்பலம் இழப்பார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. திக்பலத்தை இழந்து ஆட்சியாக இருக்கிறது நல்ல பலன்களை செய்யும்ல, கூடுதலாக அங்கே குரு சுக்கர தொடர்புகள் இருந்தால் அள்ளி குவிப்பாரே தன்னுடைய 7 வருஷ திசையில். எந்த கிரகம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, இப்போ நீங்கள் கேட்கறது வாழ்நாளில் ஒருபோதுமே அவன் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போவதில்லையே, அனுபவிக்காதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே. ஹோட்டலில் மாவாடிக்கிட்டு இருந்தவன்லாம் அந்த காலத்தில் பாருங்கள், மனநோயாளி சாப்பிட மட்டும் பிறந்தவர்கள் எத்தனை பேர், 5 விலங்குகள் எதற்காக பிறந்திருக்கின்றன, சாப்பிடுவதற்கும் இனவருத்தி செய்வதற்கும். இதே போல சில மனிதர்களும் இருக்கிறாங்களே வெறும் 5 தான், ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஹோட்டலில் மாவாட்டுவாங்க இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு திரும்ப திரும்ப ஒரே வேலை, அதை தவிர அவர்கள் வேறு எந்த விதமான தகுதிக்கும் இல்லாதவங்க, அதுக்கு மேலே அவங்களால சிந்திக்க முடியாது. அவர்களுடைய கர்மாவின் அமைப்பது ஒரு திருமணம் ஆகியிருக்கலாம், மாதம் 10,000 15,000 20,000 அதுக்குள்ளே தான் குடும்ப வாழ்க்கை இருக்கும், அதுக்குள்ளேயே 2 குழந்தைகள் பெற்றுக்கொள்வார்கள், அதுக்காக நான் அவங்களை குறை சொல்லலை, அந்த ஜாதக அமைப்பு அப்படித்தான். எல்லோருக்கும் எல்லாம் கிடைச்சிடுறது இல்லையே, இந்த வாழ்க்கை கூட கிடைக்காம அப்போ டாஸ்மாக் வாசலில் படுத்து கிடக்கிறவன், மனம் இருளடைஞ்சு போகிறவன், வாழ்க்கையில் தன்னம்பிக்கையே இல்லாதவன், தன்னம்பிக்கையே இருக்காது, வெறும் ரிக்ஷா மட்டும் எடுத்துக்கிட்டு இருப்பாரு, அல்லது வந்து ஒரு உடல் உழைப்பால் ஏதாவது ஒன்று இதை பிழைச்சிக்கிட்டு இருப்பார். எவ்வளோ பேர் பார்க்குறீங்க
வடமாநிலத்திலிருந்து இங்க வந்து கொட்டடிச்சுக்கிட்டு படிக்கிறாங்கள, இப்போ குழந்தைய வந்து கம்பி மேல நடக்க விட்டுட்டு பொண்டாட்டி வந்து கொட்டடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆள் அறவுமே இல்லாத ஒரு ஃப்ளாட்டு சென்னையில் தான், யாரும் வெளியே வர்றதே இல்லையே. கொரோனா ஸ்டேஜ்லாம் பார்த்தேன் நான், ஒரு ஒரு பெண் குழந்தை கம்பியில் மேலே நடக்கும் இல்லைன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். ஒரு பெண் ஒரு மனைவி தாய் கொட்டடிச்சுக்கிட்டு இருப்பா, அவன் வந்து அப்படியே ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு ஃப்ளாட்டு ஃப்ளாட்டாக போய் பிச்சை கெடுத்துட்டு இருப்பான். அவன் தலையெழுத்தாது தேவையாது. அது மாதிரியானவர்களுடைய ஜாதகம் இப்படித்தானே இருக்கும். எல்லா கிரகங்களும் பாபத்துவமாக இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை இருக்காது. அவன் வாழ்க்கையை, நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்நாளில் ஒருபோதுமே அவன் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போவதே இல்லை, நிச்சயமாக இல்லை. அவன் டாஸ்மாக் வாசலில் படுத்து கிடக்கிறவன், டாஸ்மாக் வாசலில் படுத்து கிடந்து திருந்துறவன் எவ்வளோ பேர் இருக்கிறான், வாசலில் படுத்து கிடக்கிறதே வாழ்நாளில் புடைப்பாக வச்சிருக்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். இந்த அமைப்பு தான் இதை எப்போது ஒரு கிரகத்துடைய பாபத்துவ சுபத்துவ ஆதிபத்திய காரகத்துவ தன்மைகளை புரிந்து கொள்ளும் போது அந்த கிரகம் என்ன செய்யும், அதைத்தான் அடிக்கடி சொல்லுவேன். 70 வயசு வரைக்கும் அவனுக்கு யோக தசைகளே வராது. 71 வயசில் யோக தசை வரும், 71 வயசில் அவர் செத்து போவார். அந்த யோக தசை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளில் அப்படின்னு சொல்லுவேன். கர்மாவின் அடிப்படையில் அதாமே நடக்கும். ஆகவே கிரகங்கள் தன்னுடைய வேலையை, தன்னுடைய பலனை ஆதிபத்திய காரகத்துவ அமைப்பில் அப்படியே நடத்தும். அது எப்படி நடத்தும் என்பதை நீங்கள் ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை புரிந்து கொண்டு, இப்போது நான் சொன்னது போல 8ஆம் இடத்து பலன், 12ஆம் இடத்து பலனை புரிந்து கொண்டு, அதன் பிறகு அதன் மேலடுக்குகளில் வரக்கூடிய சுபத்துவ பாபத்துவ தத்துவத்தை புரிந்து கொண்டு, சுபத்துவ அமைப்புகளை அதற்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பலன் எடுக்க முடியும். ஒரு நல்ல கேள்வி தான், ஆனால் ரொம்ப குழப்பமாக கேட்டீங்க, நான் சுருக்கமாக அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். வாழ்த்துக்கள் சுகர்மன், நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள், நல்லா இருக்கீங்க.